வணக்கம், இது உங்கள் மக்கள் மருத்துவம். சாக்லேட் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா, அதை பற்றி சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கோ நம்ம. ஏன்னா சாக்லேட் தெரிஞ்சுட்டாலும் சாப்பிடவே மாட்டோம், அப்படி ஒரு சீக்ரெட் இருக்கு சாக்லேட்ல. இப்போ சாக்லேட் பாத்தீங்கன்னாக்க நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே சேர்த்துக்கிறோம், எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்படி நம்ம வந்து சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுவும் ஸ்வீட் ஐட் கொண்டாட இப்படி எல்லாம் நமக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நல்லது கெட்டது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சாக்லேட் எல்லாம் பண்றதில்ல, இந்தியாவில தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு வேற ஏற்றுமதி பண்றதா சொல்றாங்க. ஆனா இந்த சாக்லேட்டுக்கு பேஸான ஒரு பொருள் இருக்கு, சிஸ்டின் ஒரு பொருள். அந்த பொருள் வந்து ஒரு இயற்கையான பொருள் வச்சுங்களேன், அது வந்து நம்ம நாட்டுல ரொம்ப தட்டுப்பாடு. ஆனாலும் கூட இவ்வளவு சாக்லேட் நமக்கும் கொடுத்துட்டு வெளிநாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வேற எந்த இடத்துல இருக்குன்னா மனித முடியில அந்த சிஸ்டின்ற பொருள் இருக்கு, குதிரையோட முடியில இருக்கு. இதை தான் பிரிச்சு சாக்லேட்ல போட்டு தயாரிக்கிறாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற பெரும்பான்மையான சாக்லேட்ஸ் பாத்தீங்கன்னா மனித முடி இருக்குது, அதுல இருந்து அந்த எடுக்கிற சிஸ்டின் இருக்குது. இதை எப்படி சார் உறுதி பண்றது அப்படின்னா, நம்ம நிறைய முடி காணிக்கலாம் செலுத்துறோம்ல, நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல வந்து வேண்டுதல் கொடுக்கறோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல முடியை எடுத்துட்டு போய் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அழகு சாதன நிலையங்கள் பயன்படுத்துறாங்கன்னு கிடையாது. நிறைய பேர் ஏன் எடுக்கிறவங்க இந்த சாக்லேட் நிறுவனங்களுக்கு தான் அந்த முடி எடுத்துட்டு போறாங்க, அதுல இருந்து அந்த சிஸ்டின் பிரிச்சு தான் வந்து சாக்லேட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஒரு ரிஸ்கான ஒரு இதை நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுங்க. இயற்கையான இனிப்புகள் நம்ம பாரம்பரிய இனிப்புகள் எவ்வளவு இருக்கு, அது இருந்தும் இதை மாதிரி சாப்பிடுறது மிகப்பெரிய ஆபத்து.